கைஸ் நல்லா ட்ராவலர் தினேஷ் நம்ம வீடியோ சேர்னா புதுசாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் டூ, பார்ட் ஒன் பார்க்காம இருக்கவங்க எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க. பார்ட் ஒன் பார்த்தா மட்டும்தான் வந்து பார்ட் டூவோட வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மலையிலேருந்து நாலு மலை வரையும் ஏறி இருப்போம். இது பார்ட் டூ. பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சாவது மலையிலேருந்து வந்து ஏழாவது மலை வரையும் ஏறி இருப்போம் நம்ம சிவனை போய் பாக்குறது. ஸோ எல்லாருமே வந்து பார்ட் ஒன்னை பார்த்துட்டு வந்து பார்ட் டூவை பாருங்க. எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. அட்வென்ச்சரான வெள்ளங்கிரி ட்ரெக்கிங்க நீங்களே பாருங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாலாவது மலையை வந்து எண்டு பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சாவது மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் வந்து இந்த கூட்டத்தை பார்த்தேன். இந்த கூட்டம் வந்து எதுக்காக இவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 ரூபா சொன்னாங்க. இதுதான் வந்து கடைசி கடையாமா, இதுக்கப்புறம் ஒரே ஒரு கடை இருக்கும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது, இந்த ஒரு கடையில் தான் இருக்குது, இங்கே தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம வாங்கலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம். போகும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒட்டன் சித்தர் சமாதி பார்த்தோம். இதை பார்த்ததுமே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கல் மேலே ஃபுல்லாக பயங்கரமாக கல் வச்சுட்டாங்க, அதனால் வந்து ஒழுங்காக எதுவுமே தெரியவே இல்லை. ஆனால் அந்த இது மட்டும் போட்டிருந்தது, ஒட்டன் சித்தர் சமாதினு எழுதிருந்துச்சு. அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம். எப்படா வந்து இந்த அஞ்சாவது மலை எண்டாகும்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தவங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அப்படியே மூவ் ஆகிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லாருமே போயிட்டே இருந்தாங்க. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படியே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கல்லாக இருக்குது. அப்படியே நம்ம பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் லெஃப்டில் ஒரு வழி இருந்தது, ரைட்டில் ஒரு வழி இருந்தது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா வழியே கிடையாது, அப்படியே நம்மளாக ஒரு வழியை கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தவங்க. மேலே தெரியுது பார்த்தீங்களா கல், இதுதான் வந்து அஞ்சாவது மலையோட எண்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது மலை தொடங்கிடும். அந்த அஞ்சாவது மலையை எண்டு பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா போகிற இடம் ஃபுல்லாக வந்து பாதை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உண்மையாகவே என்ன சொல்கிறதுன்னா செம்ம ஒரு அட்வென்ச்சர், நல்ல ஒரு ட்ரெக்கிங்க்கு பெஸ்ட்டு பிளேஸு. நிம்மதியாகவும் இருக்குது, ட்ரெக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். எப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கல்லவும் ரீச் பண்ணிவிட்டு நம்ம அஞ்சாவது மலையும் எண்டு பண்ணிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் ஆறாவது மலைக்கு நடக்க தொடங்கிட்டோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆறாவது மலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இன்னும் வந்து ஒரே ஒரு மலை தான், ஆறாவது மலை முடிஞ்சிச்சுன்னா ஏழாவது மலை நம்ம சிவனை பார்த்துருவோம். ஸோ அப்படியே இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், வேறு லெவலில் இருக்குல்ல. தூரத்தில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சின்ன சின்னதாக தெரியும். இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்னு தெரியல ப்ரோ. அதுதான் நினைக்கிறேன் ப்ரோ, ஏழாவது மலை தெரியுது பாருங்கள். இல்லை அதுதான் அதான் அதான். ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிட்டு அதுக்கப்புறம் பள்ளத்தில் இறங்கி ரிட்டன் மேலே ஏறணும் போல் இருக்குது. இன்னொரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். நல்லா ஆனால் ஜில்லுன்னு காற்றடிக்குது, காற்று ஓரளவு ஜில்லுன்னு அடிக்கிறனால ஏறுறதுக்கு ஜாலியாக இருக்குங்க. கைஸ் இதுதான் வந்து ஆறாவது மலையோட கீழே இறங்குறோம்ல அந்த ஒரு பிளேஸு. இதை விட பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கணும். அப்படியே இந்த பிளேஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. ஒரு செகண்ட் இருங்க, இறங்க கூட முடியல அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் நம்ம வந்து வேகமாக இறங்கிட்டு இருக்கோங்க. அப்படியே நம்ம வந்து எப்படா எண்டாகும்னு நினச்சி போயிட்டு இருந்தோம். அப்படி இப்படியே வந்து நம்ம பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். சீக்கிரமாக நம்ம போய் ரீச் ஆகணுங்கிறதுலாம் நம்ம டார்கெட் கிடையவே கிடையாது. நம்ம வந்து பொறுமையாக அப்படியே வந்து பேசிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தோங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா நம்ம பகல்லே வந்து சிவனை போய் பார்த்துடணும், அதான் என்னோடய பிளான். அவ்வளோதான், மற்றபடி எந்த பிளானும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலையில் ஒரு ஒரு சில இடத்துலலாம் வந்து ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திருநீர் மலையாமா இந்த மலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் திருநீர் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஓட்ட ஓட்டையாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த திருநீரே அவ்வளோ எடுத்திருக்காங்க, இயற்கையாக வர திருநீர். அப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அந்த மலையில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக வந்து பொறுமையாக இறங்கிட்டு இருந்தோங்க. இது வந்து பிரியாணி எல்லாரும் சொல்லி சக்தி சொல்கிறான். இது என்னங்கிறத எல்லோரும் கமாண்ட் பண்ணுங்கள். ஒரு செகண்ட் இருங்க, பிச்சு காமிக்கிறேன். தெரியுதா பிரியாணி எல்லாருன்னு சொல்கிறான், என்னன்னு தெரியலையே, என்னென்னு கமாண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த குருவி கத்துறது எல்லாமே வந்து செம்ம சூப்பராக நேச்சுரலாக கேட்டுகிட்டு இருந்தது. அப்படியே நம்ம வந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போது எப்படியோ வந்து ஆறாவது மலை எண்டாக போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படியோ வந்து நம்ம ஆறாவது மலை எண்டு கிட்டக்க ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். எப்படியோ வந்து நம்ம வந்து கீழே வந்துட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியெலாம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சிவனை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆறாவது மலையில் வந்து எல்லோரும் குளிச்சுட்டு தான் போவாங்க. நம்மளை குளிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி பார்த்த அப்புறம் தான் தெரியுது தண்ணி பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருந்துச்சு. சரி அதெல்லாம் பரவாயில்லன்னு குளிச்சிட்டேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு தண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதுவும் நம்ம வாட்டர் ஷாட் உள்ளே போயிட்டு நம்ம அதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பட் ஆனால் வந்து தண்ணி அந்தளவு கிறிஸ்டல் கிளியராக இல்லவே இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே வந்து குளிச்சனால வந்து அந்த தண்ணி ரொம்ப வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது. அப்போவும் எப்படியே வந்து நம்ம ட்ரை பண்ணி அந்த சிவலிங்கத்தை கரெக்டாக ஓரளவு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி காமிச்சேன். ஆனால் வந்து நம்ம மார்னிங்கே வந்திருந்தோம்னா ஏர்லி மார்னிங்கே பார்த்துருந்தா தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருந்திருக்குங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இயற்கையான லிங்கங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக இல்லைங்க, எல்லாம் அழுக்காயிடுச்சு, அதனால் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளித்து முடிச்சுட்டு அங்கே வந்து சிவலிங்கம் இருந்துச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஒரு பெரிய பட்டையாக போட்டுடலாம் ஓகேவா. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆறாவது மலையுமே வந்து வெற்றிகரமாக முடித்தாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஏழாவது மலை லாஸ்ட் மலைங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆறாவது மலையோட எண்டுங்க. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, பெருசாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பாறை. இந்த பாறை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் இருங்க, அப்படியே ஃப்ரண்ட்டு வியூவும் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியால் தான் வந்தோம். அப்படியே இந்த சைடு பாருங்களா எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ அப்படியே நம்ம வந்து பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து லாஸ்ட் கடைன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடை இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நிறையா அந்த இயற்கையாகவே கிடச்சது எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரு ஒரு இது சொல்லிகிட்டே இருந்தாங்க, பாம்பு கடிச்சா என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் எதுவுமே வாங்கலைங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வர வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு கடைசி மலை பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய டாஸ்காக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப வந்து செங்குத்தாக இருந்துச்சு. அப்படியே நம்ம வந்து போகிற வழியில் தான் வந்து இந்த பிள்ளையாரை பார்த்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து இயற்கையாகவே அமைஞ்சது. அப்படியே அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு ரிட்டன் வந்து நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடக்க ஸ்டார்ட் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்லணுன்னா மொதல் மலையும் ஏழாவது மலையும் மட்டும்தான் கஷ்டமான மலையே, ரொம்ப ரொம்ப கஷ்டமான மலை. அப்படியே வந்து நம்ம பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோங்க. ஆறு மலை வரையும் ரொம்ப க்ரௌடாக இருந்த ஒரு இடத்துல ஏழாவது மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் ஏறிட்டு இருந்தாங்க, அதிகமாக ஏறலை. அப்படியே இந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சுத்தமாக வீடு எதுவுமே தெரியல, ஃபுல்லாகவே வந்து ஓரளவு மேகம் அப்படியே வந்து கவர் ஆகிடுச்சு. நம்ம சக்தி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய வைபாக இருந்தால், ஏன்னா அவ்வளோ காற்று அடிச்சுட்டு இருந்தது அந்த ஒரு பிளேஸில். அப்படியே பார்த்திங்கன்னா வந்து நம்மளும் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தோம், ஏன்னா காலெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே குளித்தனால வந்து வலி பெருசாக தெரியல. அந்த ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா ஆப்போசிட்டில், அந்த மலையிலேருந்து தான் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்திருக்கோம். இனிமேல் வந்து நம்ம நடக்க தொடங்கிட்டோங்க. எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். அப்படி இப்படி பார்த்திங்கன்னா ஓரளவு வேகமாக தான் நடக்கிறோம், பட் ஆனால் நடக்க முடியலைங்க, அவ்வளோ காற்றடிச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏழாவது மலை ரொம்ப 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 பக்கத்தில் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் தூரம் தான், அதுவே என்னால் நடக்கவே முடியல சுத்தமாக. ஏன்னா அவ்வளோ காற்றடிச்சிட்டு இருக்குங்க ஆப்போசிட்டில். நம்ம வந்த மலையை பார்த்திங்களா, அந்த மலையிலேருந்து வந்திருக்கோம், எவ்வளோ லாங்கில் இருக்குது பார்த்திங்களா. அந்த ஒரு மலையிலேருந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெக்கிங் பண்ணி சிவனை பார்க்க வந்து நம்ம ஆறு மலையை கடந்து ஏழாவது மலை வந்திருக்கோம். பல தடைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். மேலே வந்து ரீச் ஆன அப்புறம் வந்து இந்த அண்ணன்கிட்ட வந்து நான் கேட்டேன், இதுதான் வந்து எண்டான் ஆமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் நேம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, அதை சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொறுமையாக அப்படியே வந்து உள்ளே போயிட்டு இருந்தோங்க. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக. எப்படா வந்து சிவனை பார்ப்போம்னு ஒரு சைடில் இருந்தாலும், பட் ஆனால் வந்து பொறுமையாக அந்த பிளேஸை எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடல் மட்டத்திலேருந்து 5000 அடிக்கு மேலே வந்திருக்கோங்க. சிவனை பார்க்கறதுக்காக வந்து இவ்வளோ தூரம், அதாவது வந்து 7 மலையை வந்து கடந்து இந்த ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்த அப்புறம் வந்து எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த அந்த கால் வலி எதுவுமே தெரியவே இல்லை. ஏன்னா சிவனை பார்க்க போகிறோங்கிற அந்த ஒரு நிமிடம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சுங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீழே வந்துட்டோங்க, சிவனையும் பார்த்துட்டோம், ரொம்ப வந்து நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு அண்ணன் வந்து அழுதாரு, ஒரு அண்ணன்னு இல்லை நிறைய பேர் அழுதாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஏழாவது மலையில் வந்து நம்ம சிவனை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வந்து அந்த கஷ்டத்தோடு சேர்ந்து ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அழுதாங்க. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சிவன். என்னால் வந்து தெளிவாக அந்த இடத்துல காமிக்க முடியலைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஒரு பிளேஸில் போயிட்டு சிவன் பட்டையை போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு
கிளம்பவே தோணவே இல்லை. அந்த ஒரு பிளேஸில் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். ஏன்னா வந்து சுத்தமாக எனக்கு மனசே வரலை, என்னாலையும் வந்து போகவும் முடியல, எதனால் என்னங்கிறதே தெரியல. ரொம்ப நேரமாக வந்து அந்த ஒரு பிளேஸில் தான் நின்றுட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கே வந்து இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த ஒரு பிளேஸில் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து அப்படியே நின்றுட்டே இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். கூட்டம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக இருக்குது, ஒரு சில டைமில் வந்து அதிகமாகவும் இருக்குது. அப்படியே வந்து அதுதான் கூட்டம் நிற்கிது, கூட்டம் போயிடுது, அதே மாதிரி தான் இருந்துச்சு. மேலே பெருசாலாம் கூட்டம் இல்லைங்க. அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம கிளம்பி தான் ஒன்று கிளம்பிட்டேன். சிவனை விட்டு பார்த்தீங்கன்னா வந்து போகவே மனசு இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நான் போயிட்டு இருந்தேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மலையை பார்த்தேன், அது வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு மலையை தான் நம்ம பார்ப்போம், அதுதான் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ கிளம்பி வந்து ஒரு மலையில் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே அந்த வியூவெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வேற மாதிரி இருக்குல்ல. சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வீடு எல்லாம் தெரிஞ்சுது. இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னா காற்று சவுண்டில் எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படியே உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போவும் வந்து அந்த ஏழாவது மலையில் தான் இருக்கேன், கீழே இறங்கவே மனசு வரல. அப்படியே நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த ஒரு பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தோம், மேலேயே வந்து ஒரு 2 hours மேலேயே ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு மேலே இருக்கும்போது. அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஒரு மலையிலேருந்து தான் வந்தோம், இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து தூரத்துலேருந்து சின்ன சின்னதாக தெரிஞ்சுது நான் பார்க்கும்போது. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கவங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, நைட்டு பகல்னு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே நம்ம உட்காந்தே தாங்க இருக்கோம், ரொம்ப நேரமாக உட்காந்தே தான் இருந்தோம். காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனே பறந்துடும் போல இருக்குது, அந்தளவு காற்று அந்த இடத்துல அடிச்சுட்டு இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காத்தடிக்கிற சவுண்டை நீங்களே கேளுங்களேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரம் தான் கீழே வந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஏழாவது மலையில் இருக்கிற அந்த கல் வந்து மறைஞ்சே போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளம்பிட்டோங்க. கைஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஏழாவது மலை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஏழாவது மலையை ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த மேகத்தோட மேகமாக வந்து மறைஞ்சிருச்சு, சுத்தமாகவே தெரியல. இப்போ கூட மேகம் போகிறது நல்லாவே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சூரியனோட வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாவது மலையில் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ வேற லெவலில் ஃபீலாக இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து மனசே கேட்காமல் கிளம்புறேன். பட் என்ன ஆச்சுன்னா காது வேறு அடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா வந்து மேலே வந்து அந்தளவு ஆக்சிஜன் எதுவும் இருக்காதுல்ல. ஆனால் வந்து போகவும் மனசே வரல, வேறு வழி இல்லாமல் கிளம்பிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏழாவது மலையில் இருக்கிற டோட்டலாக வந்து எல்லாமே வந்து மறைஞ்சே போயிடுச்சு. அப்படியே அந்த சன்செட்டு கீழே இறங்காமலே இருந்தது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மலை ஃபுல்லாகவே வந்து மேகமூட்டமாக பார்த்ததும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே வந்து நம்ம பொறுமையாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆறாவது மலையை எண்டு பண்ணிவிட்டு அந்த ஒரு தண்ணியில் நம்ம குளித்தோம்ல, அந்த ஒரு தண்ணியில் தாங்க அந்த சிவலிங்கம் இப்போ எவ்வளோ தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ யாருமே அந்த இடத்துல இல்லை, அதனால் வந்து தண்ணி நல்லா வந்து ஓரளவு கிறிஸ்டல் கிளியராக மாறிடுச்சு. சரின்னு இந்த ஒரு இடத்த விட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பும் போது பார்த்திங்கன்னா இந்த சன்செட்டு மறையவே மாட்டேங்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து சன்செட்டை பார்த்துட்டே இருந்தேன், அது எப்படா மறையும் மறையும் பார்த்துட்டே இருந்தேன். ஓரளவு கொஞ்சமாக டவுன் ஆச்சு, ஆனால் அது மறையவே இல்லை. அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேங்க. கிளம்பிட்டு போயிட்டு லாங்லேருந்து பார்த்தேன், ஓரளவு கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு, தெளிவாக தெரியல. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து அந்த கருமேகம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த ஏழாவது மலை ஆறாவது மலை டோட்டலாக வந்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாவது மலையே காணோம், சுத்தமாக அந்த மலை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்ரௌடுலாம் வந்துச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பேர் தான் போகிறாங்களே, ஒரு 10-15 பேர் தான் ஒரே டைமில் போயிட்டுருக்காங்க. முன்னெல்லாம் வந்து எவ்வளோ க்ரௌடாக இருந்திருக்குன்னு பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே க்ரௌடே இல்லைங்க. அதுவும் இந்த மேகம்லாம் போகிறதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. அப்படியே அந்த மேகம் போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பாதை தெரியுது பார்த்தீங்களா, லாங்கிலிருந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு பாம்பு மாதிரி இருக்குது அந்த பாதை. அப்படியே அந்த பாதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நானும் சக்தியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபன்னான ஒரு வைபில் அப்படியே போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு அந்த பிளேஸில், சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணேன். ஆனால் காலெல்லாம் வலிக்கும் தான். பட் ஆனால் வந்து செம்ம ஒரு என் லைஃப்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் பிளேஸுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு நேச்சருக்கு நடுவில் ஒரு எப்படி சொல்கிறதுனா குருவி எல்லாமே வந்து பேர்ட் சவுண்டு இருக்கிற ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணி
அந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா சிவனை பார்க்க போயிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பிளேஸ் எல்லாமே வந்து இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. அந்த மேகம்லாம் ரொம்ப கருமேகமாக இருந்துச்சு. ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து இருட்டாக வேறு ஆரம்பிச்சிருச்சு. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்ச் ஒன்று வச்சுருக்கணும். நம்ம கண்டிப்பாக வந்து டார்ச் இல்லாமலாம் போகக்கூடாது. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக வந்து கீழே இறங்கியாச்சுங்க. இன்னும் வந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தான், அவ்வளோதாங்க கீழே இறங்கியாச்சு. எப்படியோ டைம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10:00 ஆகிடுச்சுங்க. அப்படியே வெற்றிகரமாக இறங்கிட்டோம். கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு வந்து காவடி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஒரு செகண்ட் அந்த டான்ஸை நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கைஸ் இந்த வீடியோஸ் அவ்வளோதாங்க. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோலாம் வந்து கிளாரிட்டியே இல்லாமல் நான் கொடுத்துருப்பேன். அது என்னோடய சுச்சுவேஷன். அப்போ வந்து என்கிட்ட வந்து ஒழுங்கான மொபைல் இல்லைங்க. இருந்திருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவல் பக்காவாக பண்ணியிருப்போம். அப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு வந்து நம்ம வீடியோ வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணோம். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு சில இடத்துலலாம் வாய்ஸ் கொடுத்துருப்போம், ஒரு சில இடத்துல லைவாக பேசினதுலாம் இருக்கும். ஆக்சுவலாக வாய்ஸ் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மகிட்ட அப்போ ஒழுங்கான மொபைல் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று பயங்கரமாக அடிச்சிருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரிங்க, இதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு வீடியோ வந்து நம்ம நல்லபடியாக கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் வந்து வெள்ளியங்கிரி மலையில் வந்து நமக்கு ஓகே, அதாவது வந்து இதெல்லாம் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஒன்று சஜஷன் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேந்தர பழம் சிப்ஸ் இருக்கும்ல, அந்த சிப்ஸ் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிடுங்க. ஏன்னா அது வாங்கினால தான் எனக்கு நல்லா வந்து டைம் பாஸாகவும் ஆயிடுச்சு, ஏறும்போது வந்து ஜாலியாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் இருக்கணும், முக்கியமாக வந்து ஒரு டார்ச் இருக்கணும். அப்புறம் பவர் பேங்க்லாம் எடுத்துக்கோங்க, ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வந்து 500 ரூபா கேஷ் வச்சுருக்கணும். ஏன் 500 ரூபா சொல்கிறேன்னா கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா எதுவாவது ஒன்று வாங்கி சாப்பிட்ணும்னு தோண்டிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தர்பூசணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தர்பூசணியே ஒன்றும் இல்லை, ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா விற்பாங்க. அது வந்து அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து வந்து எப்படி சொல்கிறது, இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்களே, அந்த டிரான்ஸ்போர்ட் அங்கேருந்து தூக்கிட்டு போகிற செலவு தான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் கேன் இல்லாமல் போயிடாதீங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அலுமினியத்தில் இருக்கும்ல, அந்த மாதிரி வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போங்க. பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போகாதீங்க, அங்கே வந்து பிளாஸ்டிக்னு போடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதான் அந்த 500 ரூபாய் கேஷ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேலே போயிட்டு வர வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா நிறைய வாங்கி சாப்பிடுவீங்க, கூழ் வாங்கி சாப்பிடுவீங்க, அது இதுன்னு வாங்கி சாப்பிடுவீங்க. அதனால தான் சொல்ல மறந்துட்டேன், யாராவது வந்து பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கீழே லிங்க் தரேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, அவ்வளோதாங்க, இதோட வந்து நம்ம வீடியோ சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், எல்லோரும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சேஃப்டியாக இருங்க, சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே, டாடா, பை காய்ஸ்.